மேட்ச் நம்பர் 3 பிட்வீன் ஸ்பைடர் சிசி வெர்சஸ் சங்கர் மெமோரியலுக்கான மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணதுக்காக பாலாஜி ஸ்பைடர் சிசிக்காக ஒரு நல்ல ஒரு பால்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைக்ல சங்கர் மெமோரியலுக்காக பழனி. நல்ல ஒரு ஷாட் லெக் சைட்ல போயிருக்கு. ரன் அவுட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் லச்சு டீம் சங்கர் மெமோரியலுக்காக. அடுத்த பால் பாலாஜிக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் அகைன் ஒரு கேப்ல போயிருக்கு. ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர் விக்கெட். நெக்ஸ்ட் பால் பாலாஜி இருந்து வேல் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு நல்ல ஒரு பால். ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல, ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. ஆவேசமான முயற்சி. போல்ட் விக்கெட். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஒன் ஓவர் கம்ப்ளீஷன் டீம் சங்கர் மெமோரியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். பவர் பிளே செகண்ட் ஓவர் பொறுத்தவரைக்கும் சத்யா வந்திருக்காரு டீம் ஸ்பைடர் சீசிலிருந்து. சங்கர் மெமோரியலுக்காக வேலு ஆன் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் வெல் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. குட் பால். நல்ல ஒரு கேட்ச் விக்கெட். நெக்ஸ்ட் பால் சத்யா கிட்ட இருந்து திவாகர் ஆன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ். அகைன் ஒரு டாட் பால். நல்ல ஒரு பிக் பண்ணிருக்கார் திவாகர். ஒரு ரன் கூட எடுத்திருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். நல்ல ஒரு ஷாட். 2 ஓவர்ஸ் 6 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். தேர்ட் ஓவர் பொறுக்காக மதன். ஒரு அருமையான ஒரு ஷாட் விக்கெட். நல்ல ஒரு கேட்ச் அங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ் திலீப். மதன் டீம் அடுத்த பால். ஒரு ஸ்வீப் ஆடிருக்காரு பட் இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மதன் கிட்டேருந்து டாட் பால். நல்ல ஒரு பால் மதன் கிட்டேருந்து. அதே மிக சிறந்த முறையில் ஆடிருக்காரு திலீப். டிக்கெட்டில் ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். ஒருவே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க போயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு பட் ஆனால் பெரிய ஷாட் இல்லை. இதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். இந்த ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 3 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் சங்கர் மெமோரியோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். நம்ம 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 10 லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். ஃபோர்த் ஓவர் சத்யா வந்திருக்காரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு பால். ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். நாட் அவுட். நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸில் திவார் கிட்ட இருந்து பவுண்டரி போகுமான்னு பார்க்கலாம். பவுண்டரி போயிருக்குங்க. ஒரு ஒன் பவுன்ஸில் போயிருக்கு பவுண்டரி. ஸ்லோவாக போயிட்டு இருந்த கேமு. ஒரு பவுண்டரி கொடுத்து கேமுக்கு ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்கார் திவாகர் டீம் சங்கர் மெமோரியலுக்கு. நெக்ஸ்ட் பால் சத்யா கிட்டேருந்து அகெயின் ஒரு அருமையான ஒரு ஷாட். ஃபுல் டாஸை க்ளீனாக பிக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே மதன்கிட்ட. ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். 2 ரன் மட்டும். அகெயின் ஒரு ரிவேஸ் பட் கனெக்ட் ஆகல. டாட் பால். அட 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 அட
ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, பட் படலை. இதோட ஒரு ரன் குரூஷியல் ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ரன்னோட ஃபோர்த் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன், டீம் சங்கர் மெமோரியலோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 19, லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். ஃபிஃப்த் ஓவர், டீம் கேட்ச் கார். நெக்ஸ்ட் பால் ராஷிக் கிட்டேருந்து. நல்ல ஒரு பால் ராஷி கிட்டேருந்து, அது மிக சிறந்த முறையில் ஆடிட்டாங்க. நல்ல ஒரு ஷாட், ஆனால் பெருசாக கனெக்ட் ஆகல. விக்கெட், திவாகர் விக்கெட்டை கேட்ச் என்ற முறையில் கொடுத்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் நியூ மேன் இன் தி கிரீஸ் டீம் சங்கர் மெமோரியலுக்காக பாபு. நல்ல ஒரு பால், சிக்ஸ் ஓவர். பாலாஜி வந்திருக்காரு போடுறதுக்கு. ஒரு அருமையான ஒரு ஷாட், பெருசா கனெக்ட் ஆகல. விக்கெட், நல்ல ஒரு ஷாட் திலீப் கிட்டேருந்து. ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி, ஆனால் பெருசாக கனெக்ட் ஆகல. பாடியில் பட்டு பால் டிவைட் ஆயிருக்கு. இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அருமையான ஒரு ஷாட், ஃபீல்டர் இருக்காங்க, பட் வெளில போயிருக்கு. ஆறு, நல்ல ஒரு ஷாட், ரிவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ரன் எடுத்திருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். ஒரு ரன் அவுட், நல்ல ஒரு பால், டாட் பால். நல்ல ஒரு தடுப்பாட்டம். இந்த ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 7 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன், டீம் சங்கர்மனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34, லாஸ் ஆஃப் 8 விக்கெட்ஸ். லாஸ்ட் ஓவர், நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஆறு, நெக்ஸ்ட் பால், அகைன் ஒரு ஷாட், ஆறான் பார்க்கலாம். மேக்சிமம் 2 இன் ரோ திலீப் பேட்ல வந்து டீம் சீரும் கலைகளுக்காக. நெக்ஸ்ட் பால் மதன் கிட்ட இருந்து திலீப் ஆன் ஸ்ட்ரைக். அகைன் வைட், அகைன் ஒரு நல்ல ஒரு டெலிவரி, பட் ஷாட்டுக்கான முயற்சி. இது ஒரு டாட் பால். அகைன் ஒரு டாட் பால், நல்ல ஒரு கம்பேக். 3 பால் டாட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் மதன் கிட்ட இருந்து திலீப் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பந்து வீச்சு, ஒன் பிளஸ் ரன் அவுட். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 8 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன், டீம் சங்கர்மனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48-49 அடிச்சா டீம் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பைடர் சிசி வெற்றி. போலிங் எப்படி போற
செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. திவாகர் சங்கர் மெமோரியலுக்காக ஸ்டார்ட் பண்றாரு. சங்கர் மெமோரியலுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் ஸ்பைடர் சிசிக்காக கோபி ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக்ல பாலாஜி ஃபர்ஸ்ட் பவர் பிளே பால் ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு அவுட் அப்பீல் பண்றாங்க. அம்பையர்ஸோட கால் வெயிட் பண்றாங்க. என்னன்றது பொறுத்ததுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வைக்க முடியுமான்றது தெரியல. அம்பையர்ஸோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அம்பையர்ஸ் காலோட வெயிட் பண்றாங்க. அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ. நெக்ஸ்ட் பால் திவார் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு பவுண்டரிக்கு போயிருக்குங்க. பைசண்ட முறையில் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு பால் பட் பேட்டில் பல லெக் பை சென்ற முறையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் ஸ்பைடர். நெக்ஸ்ட் பால் திவார் கிட்ட இருந்து பால் ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஆடிருக்காரு பாலாஜி. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றாங்க. இதுக்கடையில் ஒரு ரன். அருமையான ஒரு பாலுங்க. ஒரு ஆஃப் கட் செம்மையா போட்டிருக்காரு. இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஒன் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். செகண்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்காக டீம் சங்கர் மெமோரியல் இருந்து அந்த டீமோட கேப்டன் ஒரு சென்னையோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மிஸ்டர் பழனிவேல் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. மிஸ்டர் கிளாசிக் பாலாஜி ஸ்பைடர் சிசிக்காக வைட் அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு பால் 3 டாட் இன் ரோ பழனிக்கிட்டே இருந்து ஒரு பவர் பிளே நல்ல முறையில் போட்டிருக்காரு டீம் சங்கர் மெமோரியலுக்காக. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவரும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுங்க மிஸ்டர் கிளாசிக். சென்னையில் ஒரு நல்ல ஒரு டாப் ஆல்ரவுண்டர். Again, ஒரு டாட் பால் 4 டாட் இன் ரோ. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பழனி. தலம் வைட். அகைன் ஒரு ரிவேஸ்க்கான முயற்சி பட் பாடியில் பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு டாட் பால் 5 டாட் இன் ரோ. ஒரு நல்ல ஒரு ஓவர் டாட் பால் மன்னிக்கவும் இன்னும் ஒரு பால் இருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு 4 வந்திருக்கு பாலாஜி கிட்டேருந்து. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிக்ஸ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துலாம். நம்ம 12 loss of 1 wickets. ஒரு குஷலான ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் ஸ்பைடர் சிசி. மூன்றாவது ஓவர் நெக்ஸ்ட் பால் வேலு கிட்ட இருந்து பாலாஜி அண்ட் ஸ்ட்ரைக். சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ச் ஒரு நல்ல ஒரு கேட்ச். ஒரு தில் ஸ்கூப் ஸ்டார்ட் ஆனாங்க. ஒரு கேட்ச் என்ற முறையில் வெளியேறாங்க. ஒரு விக்கெட் சிசி. இரண்டாவது விக்கெட். நெக்ஸ்ட் நியூ மேன் இன் தி கிரீஸ் புலி வெளிக்கிட்ட. நெக்ஸ்ட் பால் விக்கெட் ஸ்டாண்ட் அண்ட் டேக் அண்ட் புலி தன்னுடைய விக்கெட் கேட்ச் என்ற முறை கொடுத்து வெளியேறாரு. அகைன் ஒரு பிரேக் த்ரூ டீம் சங்கர் மோலி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் டீம் ஸ்பைடர் சிசிக்காக மதன். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வெளிக்கிட்டேருந்து லாஸ்ட் பால்.
கேப்பில் போயிருக்கு. விக்கெட்டில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ரன்னோட தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த த்ரீ ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிசியோட ஸ்கோர் எவ்வளோன்றது பார்த்துடலாம். 15 லாஸ் ஆஃப் த்ரீ விக்கெட்ஸ். ஃபோர்த் போகிறதுக்காக பழனி, ஸ்ட்ரைக்கில் மதன், ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபயராக ஆடிட்டு இருக்காங்க என்டையர் டீமு. ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. மேட்ச் ரெண்டு பேருக்குமே ரொம்ப குருஷியலாக தான் இருக்குது. அடுத்த பால் பழனிக்கிட்டு வந்து நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபோர். ஒரு மிஸ் பில்டிங் முறையில் பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி நல்ல ஒரு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்காங்க ரன்னு. இனிவே ஓத்துண்டு முறையில் ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அகைன் ஒரு ஆஃப் சைடில் நல்ல ஒரு கேப்ல ஆடி இருக்காங்க. ஒரு கேப்ல ஆடி இருக்காங்க. இதோட ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிசியோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தலாம். இன்பிட்வீன்ல ஒரு ஸ்டாட்டிக் டைம் பிரேக், 25 லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். ஃபிஃப்த் ஓவர் பேக் டு திவாகர் கிட்ட வந்திருக்கு டீம் சங்கர் மும்பைல இருந்து. 24 பால்ஸ், 24 ரன்ஸ் அடிச்சா வின்னு. ஸ்ட்ரைக்ல பாலாஜி, ஒரு கேப்ல போயிருக்கு. ஒரு மிஸ் ஃபீல்டிங் முறையில் ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பால், டாட் பால், ஒரு சென்சிபிள் ஆடிட்டு இருக்காரு பாலாஜி டீம் ஸ்பைடர் சிசிக்காக. நெக்ஸ்ட் பால் திவா கிட்ட இருந்து பாலாஜி ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஃபுல் டாஸ், நல்ல ஃபீல்டிங் அங்க. திலீப் கிட்ட இதுக்கட்ல ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அருமையான ஒரு பால், டாட் பால், ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஃபைவ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிசியோட ஸ்கோர் 30. 18 பாலுக்கு 19 ரன் அடிச்சா டீம் ஸ்பைடர் சிசி வெற்றி. மேட்ச் ரெண்டு டீமுக்குமே சரி சமமாக இருக்கு. வெளில போகுது யாருன்றது பார்க்கலாம். இதுக்கு இடையில 6th ஓவர் போகிறதுக்காக சிவா த மேஜிக் மேன் ஒரு க்ரூஷியல் ரன் எடுத்திருக்காங்க. 1 ரன். நெக்ஸ்ட் பால் சிவா கிட்டேருந்து ஒரு அருமையான ஒரு ஷாட், 6. நெக்ஸ்ட் பால் சிவா கிட்டேருந்து நாட் அவுட். நெக்ஸ்ட் பால் சிவா கிட்டேருந்து ஒரு கேட்ச் டிராப் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ரன் அவுட் எடுத்திருக்காங்க. கேட்சை தவிர விட்டு நெக்ஸ்ட் பால் பால் டிவேட் ஆயிடுச்சு. இது கடையில் ஒரு பவுண்டரி, அகைன் ஒரு டூவோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த சிக்ஸ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்பைடர் சிசியோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துலாம். நம்ம 45 அடிச்சிருக்காங்க. 4 ரன்ஸ் அடிச்சா டீம் ஸ்பைடர் சிசி வெற்றி. 12 பால்ஸ், 4 ரன்ஸ்.
காலிக்கிட்டேருந்து ஒரு அருமையான ஒரு டெலிவரி. ஒரு அருமையான ஒரு ஷாட், ஐ திங்க் இது பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி, பவுண்டரியோட வின் பண்ணியிருக்காங்க டீம் ஸ்பைடர் சிசி. வாழ்த்துக்கள் ஜேபி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் சார்பாக. ஸ்பைடர் சிசி